வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய பத்மா அவார்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பத்மா அவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட் ஆஃப் த கண்ட்ரி, நம்ம இந்திய நாட்டோட மிக உயரிய விருதுகளில் ஒன்று தான் பத்மா அவார்ட்ஸ். ஸோ கேட்கலாம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு அவார்டு நீங்கள் ஞாபகம், பாரத ரத்னா, பத்ம விபூஷன், பத்ம பூஷன், அப்புறம் பத்மஸ்ரீ. இந்த நாளும் வந்து ஆர்டர் வந்து இதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு, நம்ம இந்தியாவோட மிக உயரிய விருது அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரத ரத்னா அவார்டு. ஸோ பாரத ரத்னா தான் ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் வரக்கூடியதான் இந்த பத்மா விருதுகள்னு சொல்லக்கூடிய இந்த மூணு. அதுல முதன் முதல்ல வரக்கூடியது பத்ம விபூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் விபூஷன் வரும், அப்புறம் பத்ம பூஷன் வரும், அதுக்கப்புறம்தான் பத்மஸ்ரீ. ஸோ பத்ம பூஷன், பத்மஸ்ரீ. ஸோ இதுதான் வந்து அந்த ஆர்டர் அப்படிங்கிறது, ஓகேவா? ஸோ இது இல்லாமல், பாரத ரத்னா இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது மூணு ஹையஸ்ட் சிவிலியன். ஸோ ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டுங்கிறது பாரத ரத்னா, செகண்ட் வந்து பத்ம விபூஷன், தேர்டு வந்து பத்ம பூஷன், ஃபோர்த்து வந்து பத்மஸ்ரீ. ஸோ இந்த ஆர்டர் எப்படி கேட்குறாங்களோ, இரண்டாவது மிக முக்கிய உயரிய விருது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பத்ம விபூஷன், ஓகேவா? முதல் முக்கிய மிக உயரிய விருது, இந்தியாவோட மிக உயரிய விருதுன்னு கேட்டாங்கன்னா பாரத ரத்னா. ஸோ இப்போ நம்ம பத்மா அவார்ட்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ குடியரசுத் தலைவர் தான் இந்த அவார்டு எல்லாமே ப்ரெசென்ட் பண்ணுவார். ஸோ கொடுக்கறது வந்து நம்மளோட குடியரசுத் தலைவர் தான். ஃபஸ்ட்டு பத்மா அவார்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து எந்த வருடம் எந்த நாள் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1954 வந்து ஜனவரி 2 தான் முதன் முதலாக பத்மா அவார்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம இந்தியாவில் கொடுத்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எப்போ கொடுக்கப்படுச்சுன்னா 1954 ஜனவரி 2, ஓகேவா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீல்டில் சிறப்பாக பங்காற்றக்கூடியவங்க, முக்கியமாக ஆர்ட்ஸ், கலை, அப்புறம் சோசியல் ஒர்க், சமூக சேவைகள் செய்யக்கூடியவங்க, அப்புறம் பப்ளிக் அஃபேர்ஸ், சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி, மெடிசின், லிட்ரேச்சர், எஜுகேஷன், ஸ்போர்ட்ஸ், சிவில் சர்வீஸ்ன்னு சொல்லி என்னென்ன ஃபீல்டெல்லாம் இருக்கோ அந்தந்த ஃபீல்டில் சிறந்து விளங்கக்கூடியவர்களுக்கு தான் இந்த பத்ம விபூஷன், பத்ம பூஷன், பத்மஸ்ரீ அப்படிங்கிற அவார்டு வந்து கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட சர்வீஸ்க்கு, பத்ம விபூஷன் அப்படிங்கிறது இஸ் அவார்டட் ஃபார் த எக்ஸெப்ஷனல் அண்ட் டிஸ்டிங்யூஸ்ட் சர்வீஸ், அவங்களோட தனித்துவமான திறமைக்கு, அப்புறம் அவங்களோட சர்வீஸ்க்காக கொடுக்க கூடியதா விபூஷன். பூஷன் வந்து ஹையர் ஆர்டர், அதுலேயே ஹையர் ஆர்டர் சர்வீஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு கொடுக்கக்கூடியது. பத்மஸ்ரீ அப்படிங்கிறது நிறைய ஃபீல்டில் சிறந்து விளங்கக்கூடியவங்களுக்கு கொடுக்கக்கூடியது தான் பத்மஸ்ரீ. ஸோ அப்படி இந்த ஆர்டரில் பார்த்தோம் அப்படின்னா இந்த வருடம் மொத்தம் எவ்வளோ பேருக்கு கொடுத்துருக்காங்கன்னா 141 பத்மா விருதுகள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 141 பத்மா விருதுகளை 4 டியோ கேசஸ், அதாவது 4 டியோ கேசஸ்னா, டியோனா 2 பேர், ஒரே அவார்டை 2 பேர் வாங்குவாங்க, ஆனால் கவுண்ட் வந்து ஒன்றா தான் வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி வந்து 4 டியோ கேசஸ் வந்து இதில் இருக்கு. ஸோ இந்த வருடம் எத்தனை பேர் வந்து பத்மா விருதுகள் வாங்கியிருக்காங்கன்னா 141. இதில் வந்து பத்ம விபூஷன் வாங்கினது 7 பேர், பத்ம பூஷன் வந்து 16 பேர், பத்மஸ்ரீ அவார்டு 118. ஸோ இதெல்லாம் கூட்டினோன்னா தான் 141 மெம்பர்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ கேட்கலாம், இந்த வருஷம் பத்ம விபூஷன் வந்து எத்தனை பேருக்கு கிடச்சிச்சு அப்படின்னா 7, அதே இது பத்ம பூஷன் வந்து 16 பேருக்கு கிடச்சிருக்கு, பத்மஸ்ரீ அவார்டு வந்து 118. இதில் பெண்கள் எத்தனை பேர், இந்த அவார்டெலாம் மொத்தம் பெண்கள் வந்து 33 பெண்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, 33. அண்ட் என்ஆர்ஐஸ்ன்னு சொல்லக்கூடிய ஃபாரினர்ஸ், என்ஆர்ஐ, பிஐஓ, ஓசிஐன்னு சொல்லக்கூடிய கேட்டகரியில் 18 பேர் வெளிநாட்டை சார்ந்தவர்கள், நம்ம நாடு அல்லாமல் வெளிநாடுகளில் வாழக்கூடியவர்கள், வெளிநாடை சார்ந்தவர்களுக்கு 18 பேருக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் 12 பேர் வந்து இறந்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, பாஸ்தோமஸ் அவார்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து இறந்ததுக்கு அப்புறமா கொடுத்த அவார்டு 12 பேர். ஸோ இந்த பத்மா அவார்டுகளில் பெண்கள் எத்தனை பேருக்கு அவார்டு கொடுத்துருக்காங்கன்னா 33, என்ஆர்ஐஸ் இல்லை ஃபாரினர்ஸ் வந்து 18 பேர், இறந்தவங்களுக்கு 12 பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன் இதெல்லாம், இதுதான் ரொம்ப முக்கியம், நம்ம உள்ள அவார்டு யார் யார் வாங்கியிருக்காங்க, எந்த கண்ட்ரி, என்ன ஃபீல்டுங்கிறத படிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா 141 பேருக்கு நம்ம படிக்கணும். அது தவிர அவ்வளோ டீட்டெயிலாக படித்து அதுலேருந்துலாம் கொஷின் கேட்கணும்னா முக்கியமாக யார் யார் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கிடுவோம், ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கவுண்டெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா பத்ம விபூஷன், இதில் 7 பேர் தான். இது பார்த்தோம் அப்படின்னா முக்கியமானவங்க ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ், அருண் ஜெட்லி, அப்புறம் சுஷ்மா ஸ்வராஜ் இவங்கெல்லாம் வந்து இறந்துட்டாங்க இல்லையா, இப்போ தான் ரீசெண்டாக இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பத்ம விபூஷன் அவார்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தவங்க கீழே ஸ்ரீ விஸ்வேஸ்வரிதா சுவாமி ஸ்ரீ
அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் வந்து இவங்க வந்து ஆன்மீகத்தை சார்ந்தவங்க, அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களும் இறந்தவங்க தான். அதை தவிர்த்து மிச்சம் இருக்க மூணு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அனிருத், ஜுக்நாத் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அப்புறம் ஸ்போர்ட்ஸில் மேரிகோமுக்கு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியம் கேட்கலாம், ஏன்னா இந்த ஏழு பேரில் ஒரே ஒருத்தவங்க தான் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் வருவாங்க. ஸோ மணிப்பூரை சார்ந்த மேரிகோமுக்கு வந்து பத்ம விபூஷன் அவார்டு கிடச்சிருக்கு. ஸோ கேட்கலாம், இந்த வருடம் ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் பத்ம விபூஷன் அவார்டு யார் வாங்கினா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா மேரிகோம். இன்னொன்று ஆர்ட் ஆர்ட் கேட்டகரியில் பார்த்தோம் அப்படின்னா சன்னுல்லால் மிஸ்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க வந்து ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் சிங்கர். ஸோ இவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு மேரிகோம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் இதில் தெரிஞ்சுக்கிடுவோம். அடுத்து பத்மபூஷன் 16 பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ 16 பேரையும் நம்ம ஞாபகம் வைக்க முடியாது. அதில் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சோஷியல் ஒர்க் பண்ணதுக்காக சமூக சேவகி இவங்க கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். ஸோ இவங்களுக்கு தமிழ்நாட்டிலேருந்து பத்மபூஷன் விருது. பத்ம விபூஷனில் யாருமே தமிழ்நாடு கிடையாது. பத்மபூஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் தமிழ்நாட்டிலேருந்து வருவாங்க. ஒருத்தவங்க வந்து கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன், இன்னொன்று வந்து தமிழ்நாட்டிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா வேணு ஸ்ரீனிவாசன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஸோ வேணு ஸ்ரீனிவாசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டார்ஸ் இருக்குல்ல, அந்த நிறுவனத்தை சார்ந்தவர். ஸோ இவர் மேலே இப்போ ஏதோ சிலை கடத்தல் வழக்கெல்லாம் வந்து இவர் மேலே இருக்குன்னு சொல்லி ஜெயிலுக்கு போனார் இல்லையா. ஸோ வேணு ஸ்ரீனிவாசன் இவரை பற்றி ரீசெண்ட் பேப்பர்ஸ்ல எல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற கேட்டகரியில் டிவிஎஸ் மோட்டார்ஸ் நிறுவனத்தை சார்ந்த நிறுவனரான வேணு ஸ்ரீனிவாசனுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ விபூஷனில் யாருமே கிடையாது தமிழ்நாட்டை சார்ந்தவங்க. பூஷனில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பேர், கிருஷ்ணம்மாள் ஜெகநாதனும் வேணு ஸ்ரீனிவாசனும், அவங்க மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து 118 பேர் பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ 118 பேரில் நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா, பாம்பே சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லலிதா அண்ட் சரோஜா சிதம்பரம் ரெண்டு பேரும் டியோ, அதாவது ஒரே அவார்டை ரெண்டு பேர் வாங்கியிருக்காங்க. ஒரே ஒரு அக்கௌண்ட் வந்து ஒன்று தான், பட் ரெண்டு பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. இவங்க தமிழ்நாட்டை சார்ந்த பாம்பே சிஸ்டர்ஸ். ஸோ இவங்க சிங்கர்ஸு. ஸோ இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து மனோகர் தேவ்தாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இவரும் வந்து கலை சம்பந்தமாக ஆர்ட் வரையக்கூடியவர். ஸோ இவருக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா இன்னொன்று கர்நாடகாவை சார்ந்த சோசியல் ஒர்க்கரான சமூக சேவகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹரிகலா கஜப்பா அப்படின்னு சொல்லக்கூடியவரை பற்றி இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய நியூஸ்லலாம் பார்த்துருக்கோம். ஏன்னா இவர் வந்து ஒரு ஆரஞ்சு பழ வியாபாரி. ஸோ இவர் வந்து தான் படிக்கலை அப்படிங்கிறதுக்காக தன்னோட கிராமத்தில் ஒரு ஸ்கூலை ஆரம்பித்து அந்த ஸ்கூலை ரன் பண்ணிட்டு வராரு. ஸோ இவர் விற்கக்கூடிய பழத்தை யூஸ் பழத்துலேருந்து வரக்கூடிய அந்த வருமானம் ப்ளஸ் கடன் வாங்கி அந்த ஸ்கூலை நடத்திட்டு வராரு. ஸோ இவருக்கு வந்து சோஷியல் ஒர்க்குக்காக கர்நாடகாவை சார்ந்த கஜப்பாக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான, ஏன்னா இவரை பற்றி நம்ம நிறைய நியூஸ்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அதனால் அவரை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் வேறு யார் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணன் அவர்கள். இவர் வந்து அமர் சேவா சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சங்கத்தை நடத்திட்டு வர்றாரு. இவரும் வந்து சமூக சேவகர் தான். இவருக்கும் கொடுத்துருக்காங்க பத்ம பூஷன் அவார்டு. வேறு யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா நாதஸ்வர கப்பல் அப்படின்னு சொல்லக்கூடிய கலி ஷாபி மஹபூப், அப்புறம் ஷேக் மஹபூப் சுபானி அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க ரெண்டு பேரும் நாதஸ்வர கப்பல்னு சொல்லி இவங்க அவார்டு வாங்கியிருக்காங்க. அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிற கேட்டகரியில் பிரதீப் தலப்பில் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் வாங்கியிருக்காரு. ஸோ இவர் ஒரு ப்ரொஃபஷர். ஸோ இவருக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பிவி சிந்து ஸ்போர்ட்ஸில் பார்த்தோன்னா பிவி சிந்துவுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஏற்கனவே யார் வாங்கியிருக்காங்க, மேரிகோம் வாங்கினாங்கன்னு பார்த்தோம். அடுத்து ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி, ஏன்னா ஸ்போர்ட்ஸ் கேட்டகரிலாம் அடிக்கடி கேட்பாங்க. இன்னொன்று யார் வந்தீங்க, ராணி ரம்பால், அவங்க ஹரியானாவை சார்ந்த ராணி ரம்பால் வாங்கியிருக்காங்க. அப்புறம் தருண்தீப் ராய் அவங்க வாங்கியிருக்காங்க, சிக்கிமை சார்ந்த தருண்தீப் ராய். ஜித்துராய் வந்து யூபி உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த ஜித்துராய் வந்து ஸ்போர்ட்ஸுக்காக வாங்கியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி பிவி சிந்துவுக்கும் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து பத்மபூஷன் அவார்டு வந்து கிடச்சிருக்கு. வேறு யார் ஸ்போர்ட்ஸில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா எம்பி கணேஷ் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அவர் கர்நாடகாவை சார்ந்தவர். அப்புறம் வந்து ஒய்னம் பெம்பம் தேவி வந்து ஸ்போர்ட்ஸ், இவங்க மணிப்பூரை சார்ந்தவங்க. ஸோ இவங்களுக்கும் கிடச்சிருக்கு. ஸோ ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி அப்படிங்கிறதுனால நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொன்று வந்து ஜஹீர் கான் பக்தியார் கான் அப்படின்னு சொல்லக்கூடியவர், இவரும் ஸ்போர்ட்ஸுக்கு ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் வாங்கியிருக்காங்க.
ஸோ பத்மபூஷனில் வந்து ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் தெலுங்கானாவை சார்ந்த பிவி சிந்துவுக்கும் வாங்கியிருக்காங்க. ஸோ நிறைய ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியிலேருந்து வாங்கியிருக்காங்க இல்லையா. ஸோ ஒவ்வொரு அவார்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பத்ம விபூஷனில் வந்து யார் வாங்கியிருக்காங்கன்னா மேரிகோம், பத்மபூஷனில் வந்து பிவி சிந்து வாங்கியிருக்காங்க, அண்ட் பத்மஸ்ரீயில் நிறைய ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ்லேருந்து யார் வாங்கியிருக்கா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இதிலிருந்து தான் க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்குறக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா இத்தனை பேரையும் நீங்கள் ஞாபகம் வைக்கிறது அப்படிங்கிறது கஷ்டமான விஷயம். ஸோ சிம்பிளாக உள்ள என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த PDF ஃபைலில் நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.